ரீசெண்ட்டு தமிழ் டப்படு கொரியன் மூவி ப்ளஸ் பற்றி பார்க்கலாம். ககனம் சாம்பி, இது 2023 ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் ஹாரர் ஃபிலிம். ஜிஎல் ஜோ, பார்க் ஜியோன் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க இந்த ஃபிலிமில். ஹீரோ ஹீரோயின் மாலில் இருக்கிற ஷாப்பில் யூடியூப் கிரியேட்டருக்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க எதிர்பாராத விதமாக ஜாம்பி அந்த மால்குள்ளே வந்துடும். எல்லாருமே ஜாம்பியாக மாற ஆரம்பிச்சிடுறாங்க. அதுலேருந்து ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த ஃபிலிம் ஐஎம்டிபி ரேட்டிங் 3.2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததா த வெயிலிங், இது 2016 ரிலீஸ் ஆன சவுத் கொரியர் ஹாரர் ஃபிலிம். நியஹாங் ஜின் இந்த ஃபிலிமை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கொரியாவில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜில் மர்மமான முறையில் நிறைய கொலைகள் நடக்குது. அதை கண்டுபிடிக்க போலீஸ் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. படம் வந்து செம த்ரில்லராக இருக்கும். இந்த ஃபிலிம்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.4 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. கான்ஃபிடென்ஷியல் அசைன்மெண்ட் 2 இன்டர்நேஷ்னல், இது 2022 ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் ஆக்ஷன் காமெடி ஃபிலிம். இந்த படத்தை லீசோ ஹூன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது 2017 ரிலீஸ் ஆன கான்ஃபிடென்ஷியல் அசைன்மெண்ட்டோட சீக்வல் தான் இந்த ஃபிலிம். சவுத் கொரியன், நார்த் கொரியன் அப்புறம் அமெரிக்கன் டிடெக்டிவ் சேர்ந்து ஒரு கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.6 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததா பாராசைட், இது 2019 ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் த்ரில்லர் ஃபிலிம். பாங் ஜூன் ஹோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு கிடச்சிருக்கு. ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்குது. அங்கே இருக்கிற பையன் வந்து பணக்கார வீட்டில் வேலை செய்கிற வாய்ப்பு கிடைக்கிது. அவன் அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் எப்படி ஏமாற்றி இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த வீட்டுக்கு வேலைக்கு கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஃபிலிம் ஐஎம்டிபி ரேட்டிங் 8.5 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. புரோக்கர், இது 2022 ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் ட்ராமா ஃபிலிம். ஜாப்பனீஸ் ஃபிலிம் மேக்கரான ஹிராகசு கொரியேடா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு அவள் குழந்தைய அனந்த ஆசிரமத்துக்கு வெளியே விட்டுட்டு போயிடுறா. அதை ஒரு குரூப் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவன் அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறா. கடைசியில் பார்த்தா அவங்க குழந்தைய காசுக்கு வெளியில் விற்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. இந்த ஃபிலிம்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.2 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது த குட், த பேட், த வியர்டு, இது 2008 ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் வெஸ்டர்ன் ஆக்ஷன் ஃபிலிம். ரெண்டு சட்ட விரோதிகளும் ஒரு பவுண்டி ஹண்டரும் ஒரு ட்ரெஷர் மேப்பை தேடி அலையிறாங்க. அப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 1940s நடக்கிற ஸ்டோரி. இந்த படத்தை கிம் ஜி உன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.2 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.